மேஷம் என்ன அமைப்பில் இருந்தது, மேஷத்தின் பொதுவான தன்மைகள் என்ன, ரிஷபத்தின் பொதுவான தன்மைகள் என்ன, ஒரு கிரகத்தின் தன்மைகளும் ராசியின் தன்மைகளும் நட்சத்திரத்தின் பொதுத்தன்மையும் எவ்வாறு இணைந்து ஒரு மனிதனை நிர்ணயிக்கணும் என்பதற்காக இந்த இடம் கொஞ்சம் போரடிச்சா கூட இந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக உற்று கவனித்து வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து தான் நீங்கள் வந்து எல்லாவற்றிலும் இந்த இடத்துல தான் ராசி பலன் சொல்கிறது பொதுவான ஒரு விஷயத்திற்கும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் எவ்வாறு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த இடத்துல மேஷம், மேஷத்தில் பிறந்தவர்கள் முதல் 30 டிகிரி ராசி வியாபித்திருக்கின்ற அமைப்பில் மேஷத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு ராசி 2வது தான். இந்த ராசி வீடுன்னு சொன்னாலும் அதை நான் சந்திர ராசி வீடுன்ற அடிப்படையில் சொல்லலை, பொதுவான வீடாகத்தான் சொல்கிறேன். லக்னமே ஒரு மனிதனுடைய குணத்தை தீர்மானிக்கும், அதை பின்னர் பார்க்கலாம். ஆனால் அந்த லக்னம் எந்த வீட்டில் அமையப் போகிறது என்பதற்கான ஒரு ஆதார அமைப்பை நம்ம அடிப்படையை புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். மேஷம் ஆட்டை குறிக்கிறது. அந்த ஆடு என்ன பண்ணும், எப்போவுமே ஆட்டு மந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆடு இருக்கும். அந்த 100 ஆடு இருக்கிற இடத்துல 2 ஆடு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும், முட்டிக்கிட்டே இருக்கும். தனித்திருக்காது ஆடு, ஆடு தனித்திருக்காது, சண்டையிட்டு கொண்டே வாழும், சண்டையிட்டு கொண்டே ஒற்றுமையாக வாழும். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க, சண்டை போட்ட உடனே வெளியில் போயிடாது, சண்டை போட்டால் அதுவும் அங்கே தான் இருக்கும், அப்பவும் அது தனியாக இருக்காது, நைட்டு சண்டை போட்டால் கூட காலையில் ஒன்றா சேர்ந்துக்கும். 100 ஆடுகள் சேர்ந்தே வாழும், மந்தையாக வாழும் குணம். ஆகவே மேஷ வீட்டில் பிறந்தவர் மேஷத்தை லக்னமாக ராசியாக, லக்னம்ன்றதான் முதல் அமைப்பு, அதை இப்போ கொண்டு வந்து கலக்க வேண்டாம், மேஷத்தின் பொதுத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். மேஷத்தின் பொதுத்தன்மை சண்டையிடுதல், அவசரப்படுதல், கூடி வாழ்தல், பாதுகாத்தல், செக்யூர். ஆக மேஷ வீட்டின் தன்மை என்ன, ஆக்ரோஷம், செய்வதற்கு முன்பு யோசிக்காமல் செய்ததற்கு பின்பு யோசிக்கக்கூடிய ஒரு வீட்டின் தன்மையாக மேஷ வீட்டின் தன்மை அமையும். மேஷத்தின் நாயகன் செவ்வாய், இப்போ தான் நான் சொன்னேன், மேஷம் விருச்சிகத்தின் நாயகன் செவ்வாய், ரிஷப துலாத்தின் நாயகன், ஏன்னா அவருடைய சுற்றுப்பாதை தான் வீடாக குறிக்கப்படுகிறது. ரிஷப துலாத்தின் சுற்றுப்பாதை தான், சுக்கிரனின் சுற்றுப்பாதை தான் ரிஷப துலாமாக வைக்கப்படுகிறது. சூரியனை பக்கத்தில், சூரியனுக்கு பக்கத்திலேயே அருகிலேயே சுற்றி வரக்கூடிய கோளான புதன் தான் சிம்மத்தின் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மிதுனம் கன்னியாக வைக்கப்பட்டிருக்கிறார். சற்று தள்ளி வருகின்ற குரு தனுசு மீனமாகவும் இறுதி நிலையாக இருக்கக்கூடிய சனியின் வான்கோள பாதை மகர கும்பமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. மேஷம் ஆட்டின் குணம் கொண்டது, சண்டையிடும் குணம் கொண்டது, காவலின் தன்மை கொண்டது. அதனை அடுத்து என்ன ராசிகள் என்ன நெருப்பு இதெல்லாம் வந்துடுவோம். இப்போ வந்து ஒரு பொதுவான குணம், ரிஷபம் காலமாடு, மாடு எருவு மாடோ காலமாடோ மாடு, உழைப்பிற்கு அஞ்சாதது, நிதானமானது. மேஷம் வேகம் என்றால் ரிஷபம் நிதானம், படு நிதானமாக இருக்கக்கூடிய தன்மை, எதையும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நிலை, அழகு கவர்ச்சி நிதானம், சென்டிமெண்ட்டே இல்லை, அழாதது எருவு மாடு அழாது, எவ்வளோ அடித்தாலும் தாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும், உழைக்கும், நல்லா சாப்பிடும், நல்லா உழைக்கும், உழைப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது, அழாது, சென்டிமெண்ட்டுக்கு அடங்காது, கவர்ச்சியான அழகான குணம் கொண்ட வீடாக இந்த ரிஷப வீடு இருக்கும். இந்த குணம் ரொம்பவும் நிதானம், எரும மாட்டில் போய் மழை செஞ்சதுன்னு சொல்லணும் இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் கும்பத்தின் நிதானத்திற்கும் ரிஷபத்தின் நிதானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மேஷத்தை அடுத்த நிதானம், மேஷம் அவசரம், ஆட்டின் வேகம், சண்டை எடுக்கும் போது வர்ற பயங்கர எஃபெக்ட், சுறுசுறுப்பு, ரெண்டு மண்டையும் மோதிக்கிற அமைப்பு. ஆனால் கார்லேயோ பைக்லேயோ போயிட்டு ஆர்ன் அடித்தா கூட எருவு மாடு விலகாது இல்லையா, நிதானமாக விலகும். கும்ப மாடு விலகவே விலகாது, ரிஷப மாடு விலகும், நிதானமாக விலகும். ஆக இந்த அமைப்பில் ரிஷபம் காலை மாட்டின் தன்மையை ஒத்து, காலை மாடு கொடுக்கின்றதைப் போல மாட்டுனால காலமாடு பசுமாடு எதாக இருக்கட்டும் மாட்டின் குணத்தை ஒத்து, மாட்டின் தன்மை, மாட்டின் உழைப்பு, அழகுணர்ச்சி, நேர்மை.
சுகம், நல்ல சுகம், எதிலும் சுகம் தேடக்கூடிய தன்மை, அசை போடும் தன்மை கொண்ட ராசி. மாடு என்ன பண்ணுது? சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு உணவை இறைப்பைக்குள்ளிருந்து கொண்டு வந்து மீண்டும் மென்று அசை போட்டு மீண்டும் மறுபடியும் இறைப்பைக்குள் கொண்டு போகக்கூடிய தன்மை. ரிஷபத்தின் குணம் எதையும் அசை போடுதல், அசை போட்டு கொண்டே இருத்தல். இது போன்ற அத்தனை தன்மைகளும் அந்த ரிஷபராசியில் லக்னம் அமையும் போது பிறந்தவனுக்கு இந்த குணம் இருப்பதை பார்த்து ரிஷபத்தின் குணத்தை நிர்ணயித்தாங்க. அப்போ ரிஷபத்தின் குணம் மாட்டின் தன்மையை ஒத்தது, நிதானமாக இருக்கும், நன்கு உழைக்கும், கவர்ச்சியாக இருந்து கொள்ள வைக்கும், தன்னை கவர்ச்சியாக்கி கொள்ளும் கலைகள், எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்களிடமிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி கொடுக்கக்கூடிய சில நிலைகளை கொண்டது ரிஷப வீட்டின் தன்மை. அந்த அதை லக்னமாக கொண்டு பிறக்கக்கூடியவருடைய தன்மை. இந்த வீட்டின் தன்மையும், இந்த வீட்டில் அமர்கின்ற கிரகங்களின் தன்மையும், இந்த வீட்டை பார்க்கின்ற கிரகங்களுடைய தன்மையும் ஒரு மனிதனுடைய குண அமைப்புகளை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து மிதுனம். இரட்டை உருவம் கொண்ட குழந்தைன்னு கூட வச்சுக்கலாம், இரட்டை உருவம், இரட்டை மனநிலை, புத்திசாலித்தனம். புதனின் வீடு இல்லையா, புதனின் காரகத்துவத்திற்கு பின்பு வருவோம். முதல்ல புதனின் வீட்டுடைய தன்மைகளை புரிந்து கொள்வோம். ஞான வீடு, படிக்காமலேயே ஞானம் வரக்கூடிய ஒரு வீடு மிதுனத்துடைய இது. அதே நேரத்தில் ஒரு மிக மிக முக்கியமான இது என்னென்னா, அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையில் எல்லாவற்றையும் அரைகுறையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இங்கே மிதுன லக்னக்காரங்களுடைய அமைப்பு. மிதுன லக்னக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல கிணறு தோண்டுவான், ஒரு இடத்துல கிணறு தோண்டி 40 அடி ஆழம் போயும் அந்த இடத்துல தண்ணி வரலைன்னா அந்த 40 அடி கிணறை அப்படியே விட்டு விட்டு பக்கத்தில் தோண்டுவான். பக்கத்தில் தோண்டும்போது அங்கே ஒரு 60 அடி தோண்டுவான், அங்கேயும் 60 அடி தோண்டி வரலையா அப்படியே தூக்கி போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 100 அடி தோண்டுவான், அதையும் வரலையா, அந்த 100 அடி வரலைன்னா அடுத்ததில் தோண்டுவான், 200 அடியில் தண்ணி வரும். இதே ஏற்கனவே தோண்டிய 40 அடி இருக்கு இல்லையா, அதுலேயே 200 அடி தோண்டியிருந்தா நிச்சயமாக அதனை அடுத்து 160 அடியிலேயே தண்ணி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு தாண்டி வந்த 60 அடியும் 100 அடியும் வேஸ்ட். இது மாதிரியான குணங்கள், கலப்பு குணம் கொண்ட தன்மைகள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் தெரிந்தவைகள் அனைத்தும் அரைகுறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட, புரிந்து கொள்ளப்பட்ட தன்மை மிதுனத்திற்கு மட்டுமே உரியது. அறிவால் பிழைக்கக்கூடிய தன்மை, புத்திசாலித்தனத்தால், பேச்சு சாமர்த்தியத்தால், எதையும் ஹவு டு ப்ரெசன்ட்னு சொல்லப்படக்கூடிய எதையும் நளினமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட வீடு இந்த மிதுன வீடு. இரட்டை தன்மை கொண்ட வீடு. இரட்டை தன்மைன்றதுல வேறு விதமாக சொல்லிடலாம், ஃப்ளெக்சிபிள் ராசி, சகலருக்கும் சகல விதமாக பொருந்தி போகக்கூடிய தன்மையில் இந்த ராசி இருக்கும். அம்மாவுக்கு ஏற்றாற் போலவும் மனைவிக்கு ஏற்றாற் போலவும் நடந்து கொள்ளக்கூடிய ராசி. இந்த பக்கம் பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்டு நீ சொல்கிறதான் சரி, எங்கள் அம்மா பாவம் கேளம், எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், வயசாகி போச்சு, கம்மு நேரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போய் ஹாலுக்குள்ளே போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு, எம்மா நீ சொல்கிறதாம்மா சரி, அவளுக்கு என்னம்மா தெரியும் நேற்று வந்தவளுக்கு, இருமா அவளை நான் இன்றைக்கி நைட்டு வச்சு நாலு மிதி 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 மிச்சா உன் பேச்சை கேட்க போகிறாமா அப்படின்னு அம்மாவுக்கு தக்க மாதிரி பேசுகிற ராசி எல்லாமே மிதுன ராசி. சமயத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொள்ளக்கூடிய ராசி இங்கே இந்த மிதுன ராசி. ஃப்ளெக்சிபிள் ராசி, அறிவின் துணை கொண்டு இந்த ராசியின் அதிபதியாகிய புதனை சேர்த்து இந்த பலன்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மிதுனத்துடைய தன்மை என்ன, அந்த மிதுனத்துடைய தன்மை அப்படிங்கிறது வந்து இப்போது நான் சொன்னதை போல் இரட்டை நிலை கொண்ட தன்மை, அறிவால் ஜீவிக்கின்ற தன்மை, புத்திசாலித்தனம். ஒருவன் பிறப்பிலேயே இயல்பிலேயே ஓரளவிற்கேனும் புத்திசாலித்தனமாக நிதானம் கொண்டவனாக சமயத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்ளவனாக மனைவிக்கும் அம்மாவிற்கும் நடுவே சரியான விதத்தில் பேலன்ஸ் செய்வனாக, எதிரிக்கும் நண்பனுக்கும் இடையே சரியான விதத்தில் பேலன்ஸ் செய்வனாக, ஒரு அமைப்பில் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவனாக இருப்பவனுடைய குணங்கள் மிதுனத்தில் பிறந்தவனாக இருக்கின்றன. இதுதான் மிதுன ராசியுடைய குணம். மிதுன ராசி கல்வி ஞானம், ஓரளவு கல்வி நிறைந்த அளவு ஞானம், அறிவு தானே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. கலைஞர்கள் பிறக்கிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை என்பதற்கேற்ப அறிவுசாலிகளாக இருப்பவர்கள் பிறக்கக்கூடிய தன்மை இங்கே மிதுனத்தில் வந்துடுது.